ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரெயின்போ கேர்ள் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன கிச்சன் தான். ஓவரால் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். என்ட்ரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர் பேக் வந்து வச்சுருப்பேன். ஏன் இதை இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக வந்து மாடியில் இருக்கேன். ஸோ வந்துட்டு என்னோடய குப்பையெல்லாம் போடுறதுக்கு வந்து கவர் தேவைப்படும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து சிங்க்கு வாஷ் பண்ணி அதில் இருக்க டஸ்ட்லாம் வந்து கவரில் போட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து டஸ்ட்பினில் போடுவேன். இந்த ஆர்வம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ வந்து நான் கேஸ்கட் மாட்டி விட்டுருக்கேன். இந்த பைப் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து 360 டிகிரியில் வந்து நம்ம எந்த சைடு வேணால் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிங்க் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஆங்கிள் வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ரெண்டு மோடில் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்ப்ரே டைப்பு, இன்னொன்று வந்து சிங்கிள் டைப்பு. நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாட்டிலில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இந்த இடத்துல இது இருக்குது வந்து எனக்கு பார்க்கும்போது நான் பாத்திரம் வந்து வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். ஸோ நான் அங்கே வச்சுருக்கேன். அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் அடுப்பு அப்படியே அங்கே இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து செல்ஃப் இல்லை. ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் கூட இருக்குது இல்லையா, அந்த ரேக்கை தான் வந்து நான் செல்ஃபாக யூஸ் பண்ணேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைஃபு, அப்புறம் வந்து லைட்டரு, இதெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்கேன். அந்த இடத்துல ஒரு சின்ன டம்ளர் வச்சுருக்கேன். அது வந்து என்னோடய மெஷர்மெண்ட் டம்ளர். ஸோ வந்து அது அங்கே பக்கத்தில் வச்சுருக்கிறேன். இந்த செல்ஃபில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரேக்கில் வந்து டீ காஃபி போடுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். செகண்ட் ரேக்கில் வந்து தாளிப்பு பொருள் எல்லாம் வச்சுருக்கேன், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸு. தேர்ட் ரேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகாய் பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. இது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா, அதுதான். இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் இன்னொரு டைம் வீடியோவாக போடுறேன். அப்படியே வந்தீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சால்ட்டு, எண்ணெய் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரேல இருக்குது. இங்கே ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஒரு வாட்டர் பாட்டில், அது உடஞ்சிருச்சு. ஸோ அந்த வாட்டர் பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக அங்கே ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு. அப்படியே வந்தீங்கன்னா என்னோடய வெசல்ஸ் ஸ்டாண்டு இருக்குது. இங்கே இருக்க இந்த ரேக்கில் எல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பல்க் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக வந்து ஸ்நாக்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இங்கே வச்சுப்பேன். ஏன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வைக்கும்போது எறும்பு வந்துடுது. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் ரேக்கில் என்ன இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பல்க் ஐட்டம்ஸ் வாங்கும்போது மீதி இருக்கும் இல்லையா, அதை கவரோட வந்து ரப்பர் பேண்ட் சுற்றி அந்த ரெண்டு பாக்ஸ்லையும் வச்சுருவேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர், கடலை மாவு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த ரேக்கில் வச்சுருக்கேன். அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து என்னோடய சாமி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது ஒரு டிவி ஸ்டாண்டு. இதை தான் வந்து சாமி ஸ்டாண்டாக இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடம் வந்து ஓவரால் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இது பக்கத்தில் தான் நம்மளோட ஃப்ரிட்ஜு இருக்குது. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கான இருக்குது. ஓவரால் வியூ வந்து நம்மளோட கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. பெரிய பெரிய பாத்திரம், அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணாத வெசல்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து மேலே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய கிச்சனை வந்து இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.